Dear friends, welcome to our channel. Friends, in this case, homemade stationery kit. Friends, that is Smily stationery kit. In this case, the stickers we have done on our channel. Friends, in the video, you can check our channel. So, on the Smily, friends, we have done stationery kit. First, we have done pencil. Now, we have done yellow color paper. Pencil எடுத்து இப்படி சுத்திருங்க फ्रेंड्स நீங்க வந்து நிறைய பேப்பர் எல்லாம் சுத்த வேண்டாம் ஒரு டைம் இந்த பென்சில் கவர் ஆகுற மாதிரி சுத்தினா போதும் फ्रेंड्स फ्रेंड्स நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நிறைய பேப்பர் ஒட்டிட்டோம்னா நம்ம ஷார்ப் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பென்சில் வந்து சீக்கிரம் ஷார்ப் ஆகாது फ्रेंड्स சோ அதனால தான் நான் சொல்றேன் फ्रेंड्स फ्रेंड्स நம்ம பென்சில் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச ஸ்மைலி இருக்குல்ல फ्रेंड्स அத எடுத்து இப்போ நம்ம ஒட்டிக்கலாம் ஓகே फ्रेंड्स நம்ம ஸ்மைலி பென்சில் வந்து ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स फ्रेंड्स நீங்க இப்படியே விட்டறதனாலோ விட்டுக்கலாம் फ्रेंड्स நான் பாத்தீங்கன்னா Black color dots வச்சிருக்கேன் फ्रेंड्स ரொம்ப கொச்ச கொச்சன்னு வைக்காதீங்க फ्रेंड्स இந்த மாதிரி அங்கங்க வைங்க फ्रेंड्स ஓகே நம்ம வெச்சாச்சு அவ்வளவுதான் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கேல் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன் फ्रेंड्स இத பாத்தீங்கன்னா நம்ம இந்த yellow color sheetல வந்து கவர் பண்ணிக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கேல்ல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் டிரா பண்ணிக்கலாம் நான் வந்து மெஷர் எல்லாம் பண்ணலங்க फ्रेंड्स சும்மா நான் லைன்ஸ் டிரா பண்ணி விட்டுக்கறேன் நீங்க மெஷர் பண்ணனும்னா மெஷர் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நான் வந்து 5 சென்டிமீட்டர் அதாவது 1 சென்டிமீட்டர் இருக்கும்ல फ्रेंड्स அந்த மாதிரி நான் சும்மா டிரா பண்ணிக்கிறேன் फ्रेंड्स फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு 1 2 3 அந்த மாதிரி எழுதிக்கலாம் फ्रेंड्स இது வந்து கொஞ்சம் திக்கான கார்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கேல் செஞ்சிரலாம் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நான் கொஞ்சம் லைன்ஸ் வந்து கம்மியா போட்டேன்னு நினைக்கிறேன் फ्रेंड्स நான் 1 ஸ்கேல் சென்டிமீட்டர் தான் எடுத்தேன் But na lines konja mistake panitam pole friends. Okay, neenga 15 cm vara maadhiri paathukonga. Ipo pathinga idhukkum pathinga oru smiley eduthukalam. Okay friends, inga ottikalam. Nama scale la pathinga side la ottikalam friends. Okay friends, nama scale ready aayiruchu. Friends, இப்போ ஷார்ப்னருக்கு நம்ம அந்த ஸ்மைலி எடுத்து இப்படியே ஒட்டிரலாம் फ्रेंड्स அவ்வளவுதான் ஈஸி தான் இப்போ வந்து எரேசருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேப்பர் சுத்திக்கிற फ्रेंड्स फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா எரேசருக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டு இப்படி கவர் பண்ணி சுத்திக்கோங்க फ्रेंड्स ஓகே இங்க வந்து கொஞ்சம் கேப் விட்ட போதும் இங்க வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स அப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணிட்டுங்க அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ கட் பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स எரேசருக்கு நம்ம செஞ்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து ஸ்மைலி வந்து ஒட்டிக்கலாம் फ्रेंड्स அவ்ளோதான் फ्रेंड्स நம்ம ஸ்மைலி எரேசர் வந்து ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி நோட் தான் फ्रेंड्स அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இந்த ஷேப்ல 8 பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் फ्रेंड्स அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
ரெண்டு கார்ட்போர்ட் ஷீட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த 8 பேப்பர்ஸையும் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 8 பேப்பர்ஸையும் வந்து நீங்கள் ஸ்டேப்லர் பண்ணாதீங்க, முதல்ல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்ட்போர்டில் வந்து கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்படி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் ஸ்டிக் பண்ணோம். ஸோ அதனால நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தேய்ச்சி விடலைன்னா அந்த பேப்பர் ஒட்டும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டிட்டேன். பின்னாடியும் நம்ம ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட்போர்ட் ஒட்டினக்கப்புறம் பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டேப்லர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இப்படி இந்த நோட்டுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பின்னாடியும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த நோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி எடுத்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மை நோட் புக் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எழுதுனதுக்கப்புறம் நம்மளோட நோட் ரெடி ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஸ்மைலில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் வந்திருக்கிறனால நான் இந்த மாதிரி ரெட் காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்மைலிக்குள்ளே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ரெட் கொடுத்துருக்கிறனால நான் ரெட்டில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பின்னாடியும் இந்த நோட்டுக்கு பின்னாடியும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி கொடுக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட் புக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ரெண்டு சைட் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இப்போ டேப் போட்டு ஒட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே ஓப்பனாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செல்லோட்டை ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கம் வந்து பேஸ்ட் பண்ணால் சில பேப்பருக்கு ஒட்டும் சில பேப்பருக்கு ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் நீங்கள் எடுக்கிற பேப்பர் எப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
டிஃப்ரென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிட் செல்லோ டேப் எடுத்துகிட்டு அது வந்து டபுள் சைட் டேப் மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கம் இருக்கிற இடத்த வந்து இப்படி பின்னாடி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குதுல்ல, அதை வந்து இந்த கம் இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு சைடும் இப்போ கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பவுச்சோட ஸ்டார்டிங் இருக்குதுல்ல அங்கே ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மூடும்போது கரெக்டாக இங்கே வந்து ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுச்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஸ்மைலியோட ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பென்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பென்னோட அளவுக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து இதையும் பென்சில் ரோல் பண்ண மாதிரியே ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து லாஸ்டில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஈஸியாக வந்து பென் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் ஷீட்டில் வந்து அந்த பென்னோட மூடி அளவுக்கு வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருசாகவே ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேப்பர் வந்து கம் ஒட்டும்போது கொஞ்சம் சைஸ் கம்மியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுவும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்மைலி ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம பென்னை இப்படி க்ளோஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மைலி ஸ்டேஷ்னரி கிட் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த பவுச்சோட லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க பட் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணும்ன்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.